கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எதுக்குன்ற நான் ஏன் யோகக்கலைக்கு பழகணும், வானாவே இல்லை உண்மையில யோசித்து பார்த்தா தேவையில்லையே. யோகக்கலை எதுக்கு பழகணும், எதுக்கு சட்டை போடணும், நான் ஏன் சட்டை போடணும், பூனை நாய் சிங்கம் புள்ளிலாம் சட்டை போடணுதே, நான் இது மாதிரி மற்றதெல்லாம் பார்த்து நீ கேள்வி என்ன ஒன்றுமே தேவையில்லை, உனக்கெல்லாம் தேவைப்பட்டு தெரிய வேண்டியது தான். கேட்டனே போயேன், நான் ஏன் ட்ரிம் பண்ணணும், இல்லை நான் ஏன் ஜட்டி போடணும், பேண்ட்டு மேலே போடணுங்கிறேன், உள்ளே எதுக்கு ஜட்டி போடணும். ஒரு சிலர் உஷார், ஜட்டியெல்லாம் உள்ளே போகிறதில்லை. இன்னும் ஒரு சிலர் ஜெண்டி பண்ணிலாம் கீஞ்சி கந்தலானாலும் போட்டுப்பான், ஏன்னா அது உள்ளதான் இருக்குது, வெளியே தெரிவிப்பது மேட்சா ஜட்டி போட்டுக்கிறானா, என்ன என்னை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வேஷ்டிக்கு ஏற்ற மாதிரி மேட்சா முன்னாடி ஜட்டி கூட போட்டு தருவா, நான் காட்ட போகிறது இல்லை, இருந்தாலும் போட்டுன்னு இருப்பேன், சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு இது ஒரு சந்தர்ப்பம் வரேன், பேண்ட்டு போடுற நான் ஏன் ஜட்டி போடணும்னு கேட்டார்னா, எழுத்து போகிறதே இல்லை பேண்ட் நான் ஏன் வச்சுருக்கணும், இல்லை சாவு போகிறேன் நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை எப்படி ஒரு 100 வயசு சேர்த்துரும், வீடு ஏன் கட்டணும், என் நண்பர் அப்படித்தான் ஒருத்த சொல்லிக்கிறான், நீ ஏன் அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டிங்கன்னு நல்லா வீடெல்லாம் கட்டினுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் பார்த்துட்டு இன்னும் 20 வயசு இருக்கிற வீட்டிலே வாடகை ஏற்றுட்டு போயிட்டேன், எதுக்கு சொந்தமாக வீடெல்லாம் கட்டினு நல்ல அதுக்கு வர இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணிட்டு அதுக்கு வாடகை கொடுத்துட்டு என்ன பண்ணிடலாம், ஒரு 5 வருஷம் இருப்பியா, உங்கள் வாடகை 25,000 ரூபாயா, வருஷத்துக்கு இவ்வளோ ரூபாவா, 5 வருஷத்துக்கு இவ்வளோ தானே, இதுக்கே சொந்தமாக வீடு கட்டுறேன்னு கேட்குறான் ஒருத்தன், கரெக்டாக இல்லையா. கணக்கு போட்டு பாரு, உட்காந்து கணக்கு போட்டுரு, செத்துடலாம் உட்காந்து நல்ல கணக்கு எல்லா கணக்கும் போட்டு பார்த்துன்னு வச்சுக்க, லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லை சாவ போகிற வாழ்க்கையை கணக்கு போட்டு பாரு, என்ன அறுதா பாரு, எதனா மிஞ்சனும் என்கிட்ட சொல்லு பார்த்தலாம், நீ பெரிய ஆள் இப்படி கணக்கு போடுறவங்கிட்ட யோகா கலை எது கற்றுக்கணும், ஏன் வேணா ஒருத்தன் யோகி என்னுவான், சிவயோகி என்னுவான், ஏமாற்றுவான், 10,000 அம்மா 50,000 அம்மா 1,000,000 சொல்ல போனால் 2,000,000 ஏழை ஏற்றினே போவான், நான் வர யோகக் கலை வர கற்றுக்கணும், இல்லை அவன் பணக்காரன் ஒத்துக்கு நான் யோகக் கலை கற்றுக்கணுமா, கேள்வியே இல்லையா. இது எனக்கு வர இப்போ ஒன்றும் பொருள் வேர்த்து வெந்திச்சு, யோகக் கலையா இல்லை, பாக்ஸிங் கற்றுறாங்க ஏன் கற்றுக்கணும், ஸ்விம்மிங் பூல் ஏன் கற்றுக்கணும், ரோடெல்லாம் வந்து ஆற வெட்டி விட்டுக்கிறாங்க நீந்தின்னு போக போகிறேன், கார்லேயோ பைக்லேயோ சைக்கிள்லேயோ போக போகிறேன், எதுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு போய் ஸ்விம்மிங் பூல் ஏன் கற்றுக்கணும், சொல்லி எதுக்கு கற்றுக்கணும், கரெக்டாக இல்லையா, எதுக்கு இந்த கர்மத்தை எல்லாம் செஞ்சீங்கன்னு இப்படிலாம் யோசித்து புத்தி கூர்மையாக இருந்தால் நான் ஏன் பதில் சொல்லணும் அவருக்கு, அவரே யோகக்கலை கற்றுக்கணும், அவருக்கே நான் பதில் சொல்லணும், இது மாதிரி ஒருத்தர் கேட்டால் அவருக்கே நான் பதில் சொல்லணும். ஆனால் என் தரப்பு இது ஒரு ஐடியா, இதை வச்சு நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிடலாம் தானே. யோகம்னா அழகாக வீடியோ போட்டுக்கிறேன், யோகம்னா என்னான்ட்டு இப்படி இது வரைக்கும் நீ எப்படி நினச்சிருந்தா தெரியாது, மேட்டை சுற்று அதெல்லாம் கிடையாது, கொம்பு சுற்றுற வேலையுங்க இல்லைன்ட்டு, யோக கலைன்றது என்னான்றது யோகம்ன்ற ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா கற்றுக்கணுமா வானாவான்னு முடிவு பண்ணுங்க, கற்றுக்கணுமா வானாவானே, ஸ்விம்மிங் பூல் கற்றுக்கணுமா வானாவா, உடம்பெல்லாம் ஃபிட்னஸாக இருக்கும், தொப்பை குறையும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், தண்ணில் உந்து மெதுக்கத்தில் நமக்கே நமக்கு சந்தோஷமாக இருக்கும், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அப்படித்தானே எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எனக்கு இருக்குது, கை கால ஆட்டும் போது நல்லா இருக்குது, குளிர்ந்த நீரில் நீராடும் போது நல்லா இருக்குது, இல்லை கடல்லையோ நதியிலையோ இல்லை குளத்துலையோ கிணத்துலையோ கூட நான் என்ன பண்ண முடியும், நீந்தலாம், எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கலாமா, இருக்கிறதுல இது ஒரு சனியம் வரும், இது வர ஆட்டத்துக்கு வர கற்றுக்கணும், இப்போ ஏன் கற்றுக்கணும், விட்டுனா விட முடியும், விடவும் முடியாது, கற்றுன பேர் விட முடியாது, அதை சில விஷயத்தெல்லாம் போக முடியாது, நான் ஏன் மென்று சாப்பிட்ணும் குஷ்டா என்ன, குழம்பு சாதம்லாம் செஞ்சு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ரெடி ஆயிடுச்சு, கடுங்கன்னு குச்சிடலாமா இல்லையா, நிறைய ஈழங்கள்லாம் மென்னுங்கன்னுங்கிறாங்களா, நிம்மதியான வேலை கடுங்கன்னு குவச்சிட்டு ஏன் அது கூட குடிக்கணும், மாத்திரையை குத்திக்கலாம், நீங்கள்லாம் இல்லை மல்டி விட்டமின் மாத்திரையாக குத்துட்டிங்கன்னா எது காலில் நான் சாப்பிட்ணும், இது மாதிரி கேள்வி கேட்டனே போனீங்கன்னா என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது,
யோக கலைக்கு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் யோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, முடிவு பண்ணுங்க. தலையே ஒரு தலிப்பே பேசுகிறேன், நான் என்ன யோக கலை நான் என்ன கத்துறேன், அதை கற்றுனால என்ன உனக்கு பையன், அதுக்கப்புறமா முடிவு எடுக்கலாமா இல்லையான்ட்டு அங்கே தனியாகவே பேசுகிறேன். இங்கே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு முறை யோகம் வீடியோ பார்த்துருங்க, அதுக்கப்புறமா தேவையா இல்லையான்னு முடிவு பண்ணுங்கள். நான் ஏன் கல்யாணம் பண்ணிடணும்னு யார் கேட்க மாட்டான். இப்போ யோகக்கில் ஏன் பண்ணணும்னு யார் கேட்க மாட்டேன்னா பொண்ணு. ஓகே, நம்மளுக்கு எந்த கேள்வி வந்தாலும் சிரிப்பாக இருந்து கரெக்டானே. நான் இன்றி போவதை நன்றி உணர்ந்த என்பத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்துருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திருக்குறள், அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.